ஹலோ கேர், இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிண்டிக்கு போறோம். கிண்டி எதுக்கு அங்க என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கலைஞர் பிறந்த இன்னையோட 100 வருஷம் இருக்கு. ஸோ அதனால ஒரு அவர் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்காங்க, அதுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக போகிறோம். கையில் என்ன புக்கு மாதிரி ரெண்டு பேர் இவ்வளோ பெருசாக தூக்கி போயிருன்னு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு இன்விடேஷன் மாதிரி, இன்விடேஷனே இவ்வளோ பெருசாக புக்கு மாதிரி இருக்கும்போது நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். கேமராமேன் ரொம்ப கஷ்டப்பட்டு பின்னாடி போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம வந்து போகலாம், நல்லா கொஞ்சம் டீசெண்டாக இன்னும் பர்ஃபெக்டாக இருக்குது, பிரச்சனையே இல்லை. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க போகலாம். எனக்கு கஷ்டப்பட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு வரலாம், ஆனால் இவன் வர போகிறது இல்லை. ஓகே, நம்ம போகலாம் வாங்க. இந்த சின்னங்க நம்ம எப்பவும் போகிற மாதிரி வழக்கமாக ட்ரெயினில் தான் போகிறோம். தோங்க அப்படியே போகலாம். யார் வரான்னு பார்த்தீங்கன்னா கேக்கு, எல்லா வீடியோலையும் ஒரே மாதிரி தான் ஒரு லுக்கு கொடுத்துட்றான் வீடியோவில். சரி, இப்போ எங்கே போகிறோம் நீ ஒரு வாட்டி சொல்லிடு. கலைஞர் 100 மச்சான் இல்லை வியூவர்ஸ் சொல்லி. கைஸ் நம்ம வந்து கலைஞர் 100 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ண போகிறோம். எல்லா செலிப்ரிட்டிஸும் வராங்க. ஓகே, அதான் இப்போ என்னன்னா அதை ஒரு ஸ்டேடியம் சொல்கிறது இல்லை, ஸ்டேடியம்லாம் இல்லை, ரேஸ் கோர்ஸ் ரேஸ் ட்ராக் அந்த ஹார்ஸ் ரேஸ்லாம் நடக்கும்போது அங்கே போகிறோம். கிண்டியில் இருக்க மாதிரி இப்போ கிண்டியில் இறங்கியாச்சு. இப்போ அதுக்கு நாங்கள் மேப் போட்டு போகணும். அதானே? ஆமாம், வெற்றி கரமாக உள்ளே போயிட்டு அப்புறம் சந்திக்கிறேன். ஓகேவா? இல்லாம் நம்ம என்ட்ரி ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப கூட்டமாக இருக்குது. நாங்கள் வச்சுருக்கிற இன்விடேஷனுக்கும் மாசுக்கும் ஓ டைமண்ட் என்ட்ரி தான் போலையே. ஓகே வாங்க போகலாம். வெற்றி சுகாஷ், என்ன காமெடினா நாங்கள் வந்துட்டு இன்விடேஷன் வச்சுருக்கோம். இன்விடேஷன் எப்படின்னா அந்த செலிபிரிட்டிஸ்லாம் கொடுப்பாங்களா, அந்த இன்விடேஷன் வந்து எப்படியோ கிடச்சிருச்சு. என்ன காமெடினா இன்விடேஷன் வச்சுருக்கிறோம், எல்லாருமே காரில் வராங்க, அந்த மாதிரி வருவாங்க. நாங்கள் வந்துட்டு வாக்கிங்கில் போயிட்டுருக்குறோம் இன்விடேஷன் எடுத்துகிட்டு. அவங்க உள்ளே போகும்போது தம்பி இன்விடேஷன் யாருப்பா, யார்ட்டு வாங்கினீங்கன்னு கேட்க போகிறாங்க. சரி வாங்க பார்த்துக்கலாம் என்ன. ஓகே கைஸ், திஸ் இஸ் த டைமண்ட் பாஸ் ஃபார் அஸ். நம்ம வெற்றிகரமாக உள்ளே வந்தாச்சு, வாங்க அப்படியே போகலாம். ஓகே வெற்றி. ஓகே கேக்கே வந்தாச்சா உள்ள? பரவாயில்லையே, இடம்லாம் நல்லாயிருக்கு. காலேஜ் மாதிரி இது ஒரு ஃபீல் வருது, ஆனால் காலேஜ் இல்லை. ஆ நைஸ். ஓகே கைஸ், இன்னி நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ வந்தாச்சு, எல்லாம் தாண்டியாச்சு, டிக்கெட்டையும் கிழித்து கொடுத்தாங்க டைமண்ட் பார்க்காம. ஓகே வாங்க போகலாம். இதுக்கு மேலே என்ஜாய்மெண்ட்டு தான் கைஸ். இதெல்லாம் நல்ல ஒரு ஓப்பன் ப்ளேஸாக இருக்குது. அது ஃபங்க்ஷன் எங்கேயோ லிட்டரலாக இங்கேயும் நடக்குது. என்ன இங்கே இருந்துட்டு போய் சார் செமையாக இருக்குது இடம். ஓகே வாங்க போகலாம். நம்ம தான் அந்த ஸ்குவாடே. ஓகே உள்ளே வந்தாச்சு, இதுக்கு மேலே நம்ம விளாக் எடுக்கிறது மட்டும் தான் ஒரே வேலை. ஓகேவா? அது நண்பன் எனக்கு. ஏன் ரெண்டு பேரும் இப்படி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கோம்னா, முன்னாடி சூரியன் இருக்குது, வேறு வழியில் அப்படி தான் பார்த்தாங்களோ. ஆனால் நல்ல ஒரு ஓப்பன் பிளேஸாக ஒயிட் வேறு ஒன்று இருக்குது, நல்லா பீச் மாதிரி இருக்குது, ஆனால் தண்ணி இல்லை. சத்தியமாக விஐபி இல்லை, எங்களை விஐபி பார்த்துல விட்டுருக்காங்க. அது இப்படி கத்தி பேசுறேன்னா தம்பி வெளியே போயிருப்பா அப்படின்றாங்க. சும்மாவா? ஆமாம், இடத்துக்கு இது அது அதுக்கும் மேலடா. இதெல்லாம் பாரு, ஒரு லிட்டர் தான், அதுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது, தைரியமாக இருக்குது. எந்த பயனும் இல்லை, வா போகலாம். நானே முக்கியமான ஒரு சில பேரை பார்க்க வந்தேன். சுமார் அரை மணி நேரமாக நடந்து எப்படியோ கஷ்டப்பட்டு கடைசியில் ஸ்டேஜ் பக்கம் வரைக்கும் இருக்கேன். கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தூரம் வந்துட்டேன். எக்கோ அடிக்குதா? ஓகே, இப்போ தான் ஸ்டேஜ் பக்கம் இருக்கேன். அப்படியே இப்படி பாருங்க, அதுதான் இப்போ நான் ஃப்ரண்ட் கேமராவில் இருக்கிறனால அப்படி காமிக்கிறேன், திருப்பி பேக் கேமராவில் காமிக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், செலிபிரிட்டிலாம் கிட்ட பார்க்கலாமா? ஏன் எப்படி பண்ணுறேன்? சரி வாங்க, இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்களோ அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். வாங்க போய் பார்ப்போம். இதுக்கு மேலே நம்ம உட்கார்றது மட்டும்தான் ஒரே ஒரே. வா நைஸ், வெற்றிகரமா அடிச்சு புடிச்சு நம்ம அந்த பிளாட்ஃபார்ம் வந்தோம்.
கைஸ் அந்த கலை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு லிட்டராக ஒரு ரெண்டு மணி நேரம் நடத்தி ஓட்டிட்டாங்க. இன்னும் அந்த செலிபிரிட்டி சாங்லாம் இன்னும் ஃபுல்லாக வரல, ஏன் ரெட்டி பார்க்குறேன் சொல்லிட்டுனா காமிச்சிட போகிறேன். இன்னும் ஃபுல்லாக எல்லாம் வரல, அதுக்காக தான் வெயிட்டிங்க. அந்த கேப்பில் வந்துட்டு இந்த நாட்டு ஓவியம் கலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிருக்காங்க. ஸோ அதுதான் போயிட்டுருக்கு, நானும் அதான் வெயிட் பண்ணிருக்கேன். நீங்கள் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்களோ அதான் நான் வெயிட் பண்ணுறேன். நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாலும் உங்களுக்கு அடுத்த கட்டில் வந்துருக்கோம், கவலைப்படாதீங்க. பார்ப்போம் அடுத்த என்ன நடக்குது அப்படின்னு. இவ்வளோ நேரம் நாங்கள் அந்த கட்ஸ் வீடியோலாம் பார்த்துருக்கீங்க, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்லை கைஸ், இந்த ஃபோனில் பாருங்கள் வானம் இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் தான் நான் தெளிவாக வச்சுக்கிறேன். இல்லை நான் இதுதான் வாங்கினேன் இந்த ஃபோனை கரெக்டாக. இப்போ மூடிக்கிறீ எனக்கு தெரியுது ஒரு நல்ல ஃபோனில் கிளியராக இதான் என் ஃபோனில் பார்த்து காதல் காமம் சம் பின்னாடி இருக்கக்கூடிய பலருக்கும் இந்த நிகழ்வு அமைச்சர் பெருமக்களுக்கும் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் திரு உலகநாயகம் அவர்களுக்கும் கலைத்துறையை சார்ந்த அத்தனை பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் கலைஞர் அவர்களோட 100வது ஆண்டுக்கு வந்திருக்கிற அத்தனை குடும்பத்தாருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கலைஞர் ஐயா அவர்களுக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் அருமை நண்பர் உதயநிதி அவர்களுக்கும் Yeah.
நூற்றாண்டு விழாவில் வந்து திறந்து கொண்டிருக்கும் என்னுடைய அருமை நண்பர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே. வாழ்க்கை பாதையிலே சர்வசாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்து ஊசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றேன். இப்படி எல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள், நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகிடுச்சு. சரி, வீட்டுக்கு போய் இன்றைக்கி சோதுக்கு திண்டாட்டம் நினச்சிட்டு இருக்கிற கேப்பில் கிடச்சிருச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சு நான் வெளியே போயிட்டு மீதி எல்லாம் சொல்கிறேன். ஓகேவா? போற வழியில இருந்துச்சு அப்படியே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஆக்சுவலா கைஸ் வரும்போது பாத்தீங்கன்னா நார்மல் கேட்ல அடிச்சு பிடிச்சி வந்தோம். போகும்போது பாத்தீங்கன்னா விஐபி எக்ஸிட்ல போயிட்டு இருக்கிறோம். அதான் நேரம். இப்போ வந்துட்டு நல்ல ஒரு டின்னர் கைஸ். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. நான் வந்துட்டு 4 மணிக்கு வந்தேன் கைஸ் இங்கே. 4 மணிக்கு வந்துட்டு 12 மணி ஆகிடுச்சு. ஃபுல்லாக ட்ரெயின் அவுட்டு. ஐஃபோனில் சும்மாவே சார்ஜ் கம்மியாகனு தெரியும். நான் ஐஃபோன் சார்ஜில் எனக்கும் சார்ஜில் ரொம்ப லிட்டரில் ரொம்ப லோவாக இருந்துச்சு. சரி, எப்படியும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சி தான் வந்துட்டு இருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை, எனக்கும் சார்ஜ் இல்லை. வீட்டுக்கு போகிறதுக்கு ட்ரெயினும் இல்லை. நாங்கள் வரமும் ட்ரெயினில் வந்துட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. போகும்போது இப்போ எப்படி போகிறதுன்னு கூட தெரியல. 1 மணிக்கு வெயிட் பண்ணிருக்கோம். சரி, எப்படியோ ஒன்று போய் தான் ஆகணும். ஒரு வழி இல்லை, வந்தாச்சு. ஃபுல்லாக இருக்கு, முடிகிற வரைக்கும் இருக்கணும். நிறைய வீடியோஸ் எடுக்கணும். அங்காயிஸ் இன்னும் ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது. நிறைய பேர் நினைக்கிறாங்க சும்மா விளாக் விளாகுன்னு கூட இல்லை, வேண்டாம் அப்படியே ஜாலியாக சுற்றிட்டுருக்கிறான், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான் லைஃபை, வீடியோ எடுக்கிறான், போடுறான், வரான், போகிறான், அந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஆனால் அப்படிலாம் கிடையாது காய்ஸ். இது லிட்டரலாக பார்த்தீங்கன்னா 4 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நான் வந்து இங்கே வெயிட் பண்ணி சாப்பிடாமல் உட்காந்துட்டு எடுத்துகிட்டு வரோம். இதெல்லாம் சொல்லக்கூடாது. பட் நீங்கள் உன்னை எல்லோரும் இல்லை, ஒரு சில பேர் பேசுகிறதுனால இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் ஒரு சில பேருக்கு புரியுது. ஸோ ஓகே கைஸ், இப்போது பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்லாம், இது ரொம்ப என்ன ஒரு செலிப்ரிட்டி மீட்டப் மாதிரி வச்சுருந்தாங்க. பெருசாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எதுவும் பெருசாக லிட்டலாக தளபதியும் அஜித்தும் வந்திருந்தாங்கன்னா இன்னும் வேறு லெவலில் போயிருக்கும் கைஸ். அது கடைசி அவங்க ஃபஸ்ட்டு நான் உள்ள வரும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்களால் அவங்களாம் வரலன்ட்டாங்க. அஜித் சும்மாவே வரமாட்டேன்னு தெரியும், தளபதி ஒரு சில ரீசன்ஸ்னால வரலையாமா. ஸோ கைஸ் இதுக்கு மேலே இங்கே இருட்டில் ஒன்றும் பேசினாலும் ஒன்றும் என் குரல் மட்டும் தான் கேட்கும். ரெண்டு உருவம் பேசிகிட்டு இருக்குதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ கைஸ் இதுக்கு மேலே இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எப்படியே நான் எப்படியே ஃபஸ்ட்டு எப்படி வீட்டுக்கு போகிறேன்னு தெரியல, நடந்தால் போகணும்னு நினைக்கிறேன். எத்தனை கிலோமீட்டரா கிண்டிலேருந்து நுங்கம் பார்க்கறதுக்கு? ஓலா ஓலா தான் போட்டு போகணும். ஓலாவில் கொள்ள அடிச்சிருவானுங்க நைட்டு சும்மாவே. சரி ஓகே, பார்ப்போம் என்னன்னு. ரைட்டு கைஸ், பார்ப்போம். பாய், அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய் கைஸ், தேங்க்யூ கைஸ். பாய் கைஸ், நல்ல பையன் கைஸ். 4 மணிக்கு ஈவினிங் வரும்போது இந்த வழியாக தான் வந்திருந்தோம். இப்போ அதே நைட் வியூ காமிக்கிறேன். நல்லா இருக்குல்ல நேரில் லிட்டரலாம் அந்த லைட் இன்னும் சூப்பராக இருக்குது கைஸ் பார்க்குறதுக்கு. அதனால தான் எடுத்தேன். சோ கைஸ் இப்போ நாங்கள் எப்படி போகிறதுன்னு தெரியாம போயிட்டு இருக்கிறோம். வாங்க கைஸ் அப்படியே போவோம். பரவாயில்ல, பேக் கேமரா கொஞ்சம் நல்லா பிரைட்டாகவே இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா கம்பேர் பண்ணுவோம்.
show.